வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சமீபத்தில் தமிழக அரசு வெளியிட்ட ஒரு அறிவிப்பை கேட்டு கிறிஸ்தவ பெருமக்கள் மகிழ்ந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், முதல்வரை பார்த்து நன்றி சொன்னார்கள். இப்படிப்பட்ட அறிவிப்பு வருவதற்கு எத்தகைய முன்முயற்சிகளை எல்லாம் எடுத்தோம் என்றெல்லாம் விலாவரியாக கூறினார்கள். இந்த அறிவிப்புக்காக அவர்கள் மகிழ்ந்தார்கள், அரசுக்கு நன்றி செலுத்தினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். ஜீகன்பால் என்கிற இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் பல்வேறு பணியாற்றிய, எல்லாம் ஒரு நூலில் சொல்லிட முடியாது, அவ்வளவு பணியாற்றிய ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்து பல்வேறு விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை செய்து அவருக்கு மணிமண்டபம் கட்டுவது என்பது ரொம்ப நல்லது. சரி, அந்த மணிமண்டபத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் இப்போ கேள்வி. நீங்கள் எல்லா மிஷினருடைய வாழ்க்கை வரலாறையும் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் நேரடியாக வந்து நற்செய்தி சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை. நான் தைரியமாக படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். வந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா, எல்லா மிஷினரிகளும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்தார்கள். முதல்ல இவங்களை கட்டி எழுப்புனாங்க, முதல்ல தட்டி எழுப்புனாங்க. எப்போ நீ வாழ்கிற வாழ்க்கையே சரியில்லைப்பா, நீ இது வந்து சாதாரணமாக வாழ்கிறப்பா, உனக்கு ஒரு எஜுகேஷன் ஒன்று இருக்குப்பா, நாகரீகம்னு ஒன்று இருக்குப்பா, உனக்கு தொழில்னு ஒன்று இருக்குப்பா, உன்னுடைய ஆடைன்னு ஒன்று இருக்குப்பா. நான் அவன்களை முதல்ல தட்டி எழுப்பினாங்க, யூஆர் நீ விழுந்து கிடக்கிறேன்னு தட்டி எழுப்பி இந்த மக்களை கட்டி எழுப்பினார்கள். கட்டி எழுப்பியதற்கு பிறகு அவனுக்கு அறிவு கொடுத்ததற்கு பிறகு, எப்போ அவனுக்கு அறிவெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் ஏன் செய்கிறேன் தெரியுமா, எனக்கு ஒரு கடவுள் தெரியும், அந்த கடவுளை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உனக்கு கொடுத்த அறிவின் மூலமாக இந்த கடவுள் சரின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டினா ஏற்றுக்கும். இதுதான் அவங்க ஸ்டைல், இதுதான் அவங்க ஃபார்முலா. நேராக வந்து கடவுளை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ ஏற்றுக்கோட்டு எதையாக கொடுத்து வா வா ஏற்றுக்கோன்னா ஏற்றுக்கிறதுலாம் அப்படிலாம் செய்யவே இல்லை. எனவே தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை கட்டமை சீகன்பால்க்கு வந்து இந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். முதல்ல அவங்கள தட்டி எழுப்பினார், என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்ட்டு. அப்புறம் அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பினார், அப்புறம் ஒரு நாகரிகமாக கட்டி எழுப்பினார். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் படித்து பார்த்தீங்கன்னா, மிஷினரிமார்களுடைய எல்லா வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா மக்கள் வந்த உடனே இந்த மக்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார்கள். இன்றைக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிற நாம் நம்முடைய திருச்சபை மக்களினுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறோம். எவ்வளோ பேர் வருத்தத்திலும் வேதனையிலும் ஏழ்மையிலையும் எதுவுமே கிடைக்காமலாம் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். இங்கே திருச்சபை மக்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுலையும் நமக்கு சிக்கல் இருக்குது, வெளியே இருக்கிற மக்களை திருச்சபைக்கு கொண்டு வரதுலையும் நமக்கு சிக்கல் இருக்குது. எனவே இந்த மணிமண்டபத்தின் மூலமாக திருச்சபை மக்களை கட்டி எழுப்புகிற, சமுதாயத்தில் போய் சமுதாயத்தில் இருக்கிற மக்களை கட்டி எழுப்பு. எப்படி யாரோ ஒரு ஜீகன்பார்க் வந்து யாரோ தெரியாத ஒரு ஜனங்களை கட்டி எழுப்பினாரோ, இந்த மணிமண்டபத்தின் வாயிலாக பல்வேறு மக்கள், சாதாரண மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்பட்டால் இந்த மணிமண்டபம் அர்த்தமுள்ள மணிமண்டபமாக இருக்கும், பயனுள்ள மணிமண்டபமாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு அலங்கார பொருளாக தான் இருக்கும். இதன் மூலமாக நாம் என்ன செய்வோம், கவர்மெண்ட் மணிமண்டபம் கட்டுக்கிச்சப்பா நீங்கள் ஜீகன்பால்கை பற்றி என்னவோ சொன்னீங்க, அப்படியா, ஆமாம், உண்மை, வரலாற்று உண்மை, ரைட், நாங்கள் மணிமண்டபம் கட்டி கொடுத்துறோம். அந்த மணிமண்டபத்தின் மூலமாக திருச்சபை என்ன செய்ய போகிறது, அல்லது அந்த மணிமண்டபம் மூலமாக திருச்சபைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அல்லது சாதாரண மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு சரியான விடை காணாவிட்டால் நம்முடைய ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டமும் முயற்சியும் ஏன் இந்த மணிமண்டபமும் கூட வீண்தான். உடனடியாக திருச்சபை மக்களை கட்டி எழுப்புகிற பயிற்சிகளை, பயிலரங்கங்களை கிறிஸ்தவ மக்கள் அல்லாதவர்களுக்கும் வாழ்வில் முன்னேற்றங்கள் கொடுக்கிற சமூக அக்கறை உள்ள இடமாக, களமாக அந்த மணிமண்டபம் திகழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.
இறைவன் தந்த சொல்லருவே, உலகம் வாழ தந்தருவே. இறைவன் தந்த சொல்லருவே, உலகம் வாழ தந்ததுவே. நாம் எல்லாம் வாழும் வழியதுவே, அதை நாம் மறந்தால் அழிவோமே. சொல்லுங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். பகையும் போரும் பல கண்டோ, பாரில் வாழ வழி மறந்தோ. பகையும் போரும் பல கண்டோ, பாரில் வாழ வழி மறந்தோ. பரனை பாடிட தினம் மறவோ, பிறரிடம் காட்டிட வெல்வே. சொல்லுங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். அன்புக்கு ஏசு இலக்கணமாம், அவர் அன்பே மீட்கும் அருக்கரமாம். அன்புக்கு ஏசு இலக்கணமாம், அவர் அன்பே மீட்கும் அருக்கரமாம். அன்பில் வழியில் நடந்திடுவோம், நாம் இன்றே அவ்வழி தொடர்ந்திடுவோம் என சொல்லுங்கள். பொறுமுறை சொல்லுங்கள், சொல்லுங்கள் பொறுமுறை சொல்லுங்கள். இன்றைக்கு நாம் பேசப்போகும் தலைப்பு புறங்குறுதல் பொறாமை. பொதுவாகவே புறங்குறுதல் பொறாமை என்ற கெட்ட குணங்கள் பொதுவாக எல்லா மனிதர்களிடம் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் அதை ஆண்கள் வெளிப்படுத்துவதில்லை, பெண்களிடம் அதிகமாக காணப்படுவதாக பேசப்படுகிறது. இன்றைய தினத்திலும் அதை பற்றி விரிவாக பேசலாம். அதை பெண்கள் எவ்வாறு மேற்கொள்ளலாம், இல்லை வேதாகமம் திருமறை அதை என்னவென்று சொல்லுகிறது, கடவுள் பெண்களிடம் குறிப்பாக என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை இப்பொழுது நாம் பேசலாம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் வசனம் 17 கூறுகிறது, பாவிகள் மேல் பொறாமை கொள்ள உன் மனதை விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று கூறுகிறது. அதே போல் புறங்கூறுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று கூறுகிறது. பொறாமை புறங்கூறுதல் என்பது வேதாகமத்தில் முதல் முதலாக ஏற்படுகிற ஒரு பாவமாக பேசப்படுகிறது. காயின் ஆபேலின் மேல் பொறாமை கொண்டு அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், என் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று தன் பொறாமையினால் அவனை கொலை செய்து போடுகிறான். இதைதான் பொறாமையும் புறங்குறுதலும் ஒரு மனிதன் நிலத்திலிருந்து அது பாவமாக உருவாகி அதை இடிக்கவும் அழிக்கவும் கொலை செய்யவும் தூண்டுகிறது. இது வந்து நல்ல ஒரு காரியம் அல்ல. அதற்கு மாறாக வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லப்படுகிறது. இதில் பொதுவாக எல்லா மனிதர்களிடம் காணப்படுகிற இந்த பொறாமையும் புறங்குறுதலும் தன்னிடத்தில் எதுவுமே இல்லையே, சுயநலத்தாலும் தன்னால் அதை உடைமை ஆக்கி கொள்ள முடியவில்லை என்ற காரியத்தினாலும் வெளிப்படுகிற ஒரு கெட்ட செயல்கள் பாவங்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. இதை பேசும்போது ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. அழுக்கு சலவை அப்படின்னு ஒரு புது ஜோடி புது குடித்தனம் போகிறார்கள். மறுநாள் காலையில் கணவரும் மனைவியும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் துணி காய வைப்பதை பார்க்கிறார் அந்த கணவர். அந்த கணவர் சொல்லுகிறார், பாரு அந்த அம்மா கிட்ட எல்லாமே இருக்கிறது, வசதியாக இருக்கிறாங்க, நல்ல காரு பணம் பங்களா எல்லாமே இருக்கிறது, ஆனால் ஒரு சின்ன அந்த துணியை ஒழுங்காக சுத்தமாக துவைக்க அவர்களால் முடியவில்லை என்று சொல்லுகிறார். அவர்களிடத்தில் ஒருவேளை நல்ல சோப்பு இல்லையா, இல்லை நல்ல துணியே சுத்தமாக துவைக்க அவர்களுக்கு தெரியவில்லையா என்று சொல்லுகிறார். இதை மனைவி பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையிலும் அதே மாதிரி அந்த அம்மாவிடத்தில் இருக்கிற அந்த குறையை சொல்லுகிறார்.
ஒவ்வொரு நாளும் இதையே தவறாமல் செய்து கொடுக்கிறார்கள். மாத கணக்கில் அது நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் காலையில் அந்த கணவனார் எழுந்து பார்க்கும்போது அங்கே சுத்தமான துணிகள் காயை போட்டு கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். உடனே அவர் சொல்கிறார், பரவாயில்லையே, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா துணி துவைக்க தெரிகிறது, இல்லை நல்ல ஒரு சோப்பு அவங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் மனைவி சொல்லுகிறார், இன்றைக்கு காலையில் நான் சீக்கிரம் எந்திரிச்சு என்ன பண்ண, நம்ம வீட்டு ஜன்னலை நான் சுத்தம் செய்தேன் என்று சொல்லுகிறார். நம்ம பார்க்கிற பார்வையிலும் நாம் எப்படி அடுத்தவர்களை பார்க்கிறோம் என்ற கண்ணோட்டத்தில் தான் எல்லாமே இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இதை வைஸ் வர்சாவும் எடுத்துக்கலாம். ஒருவேளை மனைவி கணவனிடத்தில் பேசுகிறதாகவும் இருக்கிறான். புறங்குறுதலும் பொறாமையும் இருபாலருக்கும் சமமானது என்று நாம் பார்க்கலாம். ஆனால் பெண்களிடத்தில் மாத்திரமே அதிகமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். அவர்கள் அதிகமாக வெளிப்படுத்துகிறார்கள். இதை எவ்வாறு அவர்கள் மேற்கொள்ளலாம் என்றால், இதை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் பொறாமை என்பது எல்லாருக்குள்ளுமே உரியது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து இது இல்லையே என்று, அவர்களிடத்தில் இருக்கிறதே என்று நாம் பொறாமை கொள்ளலாம். அதே ஈவன் மரணத்தையும், அப்துல் கலாம் இறந்துவிட்ட காரியத்தை பார்க்கும்போது மரணம் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று மரணத்தை பார்த்தும் நம்ம பொறாமைப்படுகிற அளவுக்கு மனிதனால் அதிகமாக இருக்கிற ஒரு கெட்ட குணங்கள் என்று பார்க்கும்போது அது பொறாமையும் புறங்கூறுதலும் தான். இதிலிருந்து விடுபடுவதற்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும்போதும், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து பிறனிடத்தில் அன்பாக இருக்கும் போதும் இதை மேற்கொள்ளலாம் என்று 1 Corinthians 13:4 பார்க்கலாம். ஏனென்றால் அன்பு உள்ளவன் பொறாமைப்பட மாட்டான், பொறாமைப்படுகிறவன் இடத்தில் அன்பு இருக்காது. அது மாத்திரமில்லாமல் பொறாமையும் புறங்குறுதலும் மாம்சத்துக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்துக்குரியது மாத்திரமல்ல, அவர்கள் இருளிலே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இருளிலே நடக்கிறவர்கள் எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருளாகவே வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்குள் தூய்மை இருக்காது, உண்மை இருக்காது. வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரோடு நடப்பார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். இப்படி அன்பாக இருக்கும்போது அவர்களுக்குள் பொறாமை இருக்காது. சிறு வயதிலிருந்தே ஒரு லூக்கா 15:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வாலிபன் போகிறான் இயேசுவினிடத்தில் சென்று, நல்ல போதகரே என்கிறான். நல்ல போதகரே என்று ஏன் என்னை சொல்லுகிறாய், தேவன் மாத்திரமே நல்ல போதகர் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயதிலிருந்தே நான் என்ன பண்றேன், பூரணனா இருக்கிறேன், சிறு வயதிலிருந்தே அன்பா இருக்கிறேன், கற்பனைகளை கை கொள்கிறேன், இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிறதை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படிங்கிறார். ஆனால் அவனால் அதை செய்ய முடியல. ஏனென்றால் அவன் அந்த ஐஸ்வர்யத்தை அதிகமாக நேசித்ததினால் அதை அவனால் செய்ய முடியாது. நம்மை வெறுமையாக்கி மற்றவர்களுக்கு கொடுத்து, நம்மிடத்தில் இருக்கிறத மற்றவர்களிடத்தில் கொடுக்கிறது தான் பொறாமையை மேற்கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம். ஆனால் அது யாராலுமே செய்ய முடியாது. அப்படி செய்கிறார்கள் என்றால், நம்ம எனக்கு அதிகமாக வேணும் 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 என்று சொல்லும் போது தான் பொறாமை நமக்குள் அதிகமாக கொடிக்கொள்ளுகிறது. அந்த பொறாமையினாலும் புறங்கூறுதலினாலும் அழிவையும் கொலை செய்கிறதையும் சகலவித பாவங்களையும் செய்கிறோம். நம்மை வெறுமையாக்குகிற ஒரு பொறாமை நம்மிடத்தில் வரும்போது, மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும்போது நம்மிடத்தில் அன்பு அதிகமாக இருக்கும், நம் கட்டுகிறவர்களாக இருப்போம், அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்தும். இதை பார்க்கும்போது பொறாமை அப்படின்னு சொன்னால், ஈவன் கடவுளே பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறார். ஐ ஆம் அ ஜலஸ் காட் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா என்னோட பிள்ளைகள் என்னை தான் சேவிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், என்னிடத்தில் தான் அன்பாக இருக்க வேண்டும், மற்ற கடவுளிடத்தில் அன்பாக இருக்கக்கூடாது என்று ஐ ஆம் அ ஜலஸ் காட் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பொறாமை என்பதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம அன்பாக இருக்கும் போதும், நம்மை வெறுமையாக்கி மற்றவர்களிடத்தில் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணி, அவர் சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை வெறுமையாக்கி ஒரு அன்பை வெளிப்படுத்தினார், அந்த அன்பாக நம்ம இருக்கும்போது அந்த பொறாமைகளை நாம் மேற்கொள்ளலாம். அந்த கருவிகளாக பாத்திரங்களாக பயன்படுத்த கடவுள் பெண்களாகிய நம்மை அழைக்கிறார். இந்த கெட்ட குணங்களாகிய பொறாமைகளையும் புறங்குறுதலையும் தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் அவரில் அன்பில் நிறைந்தவர்களாய் நம்ம இருக்கும்போது கடவுள் நம்மை சரியான கருவிகளாக பயன்படுத்தி கட்டப்படுவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இன்னும் ஆக்கப்படுவதற்குமே பயன்படுத்துவார். அழிப்பதற்காக அல்ல. நம்மை நாமே பெண்களாக நாம் ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களை செய்யும் போது கடவுள் நம்மை உயர்த்தி வழிநடத்துவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றுவார். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 608.